அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இந்த இலங்கையின் பிரதான செய்திகள். நாட்டில் தொடர் முடக்கம் சாத்தியமா? வெளியாகியுள்ள அறிவிப்பு. கட்டுப்படுத்த முடியாத நிலையில் கோவிட் மரணங்கள், மருத்துவத்துறை நிபுணர்கள் கைவிரிப்பு. கோவிட் விடயத்தில் செல்வந்த நாடுகளைப் போல் இலங்கையில் செயற்பட முடியாது மஹிந்த ராஜபக்ஷவின் கோரிக்கை. பட்டினியாலும் மக்கள் சாகுநிலை ஏற்படும், ரோஹிணி குமார் விஜயரத்ன காட்டம். நாட்டிலிருந்து தடுப்பூசிகளையும் பெற்றவர்களின் எண்ணிக்கை 7 மில்லியனை கடந்தது, சுகாதார அமைச்சர். தடுப்பூசி ஏற்றியவர்களுக்கு நாளை முதல் விசா. அடுத்த வாரம் முதல் நிவாரண விலையில் சீனி. கோத்தாபாய அரசுக்கு எதிராக மைத்திரியின் அதிரடி முடிவு. மகியங்கனை கிராமத்தில் ஆதிவாசிகளையும் விட்டு வைக்காத கொரோனா. சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசாவின் இறுதி கிரியைகள் இன்று நிறைவு. இலங்கை தமிழர்கள் நுழைவதாக பரபரப்பு, கேரள கடற்கரைகளில் கடும் பாதுகாப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் பதிவாகும் கோவிட் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மற்றும் பதிவாகும் மரணங்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே ஊரடங்கு சட்டத்தை தொடர்ந்து அமல்படுத்துவதா அல்லது தளர்த்துவதா என்ற தீர்மானம் எடுக்கப்படும் என அமைச்சரவை இணை பேச்சாளரும் பெருந்தோட்டத்துறை அமைச்சருமான ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். கோவிட் என்பது சாதாரண நோய் அல்ல, அதிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். COVID-19 வைரஸ் தாக்கத்தை பெருந்தொற்று என உலக சுகாதார ஸ்தாபனம் பிரகடனப்படுத்தியுள்ளது. மருத்துவத்துறையில் முன்னேற்றமடைந்துள்ள நாடுகளினால் கூட வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் திண்டாடி வருகின்றார்கள். ஆகவே கோவிட் தொற்றை சாதாரண நோய் என ஒருபோதும் கருத முடியாது. அனைத்து தரப்பினரும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். கோவிட் தாக்கத்தை கருத்தில் கொண்டு நாடுதழுவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. சுகாதார தரப்பினரது ஆலோசனைகளுக்கு அமையவே ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கோவிட் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மற்றும் பதிவாகும் மரணங்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே அமலில் உள்ள ஊரடங்கு சட்டத்தை தொடர்ச்சியாக நீடிப்பதா அல்லது தளர்த்துவதா என்பது குறித்து தீர்மானம் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை உண்மையில் அதிக அவதான நிலையிலேயே உள்ளது. மணத்தியாலத்திற்கு 9 கோவிட் மரணங்கள் பதிவாகின்றன என இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் பத்மா குணரத்ன கவலை வெளியிட்டுள்ளார். நாட்டின் கோவிட் நிலைமை தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், மணத்தியாலத்திற்கு இவ்வாறு அதிகளவான மரணங்கள் பதிவாகின்றமை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமை அல்ல. எனவே வைரஸ் தொற்று மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய அபாயம் குறித்து மக்கள் தெளிவு பெறுவது அத்தியாவசியமான விடயமாக மாறியிருக்கின்றது. டெல்டா வைரஸ் கொழும்பிலேயே பரவ ஆரம்பித்தது. தற்போது மிகவும் வேகமாக ஏனைய மாகாணங்களுக்கும் பரவிக்கொண்டிருப்பது இந்த வைரஸ் ஆகும். இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் ஆபத்தான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். டெல்டா வைரஸ் திரிபடைந்து புதிய மாறுபாடுகளும் வேகமாக பரவி வருகின்றன. கொழும்பில் 100% டெல்டா வைரஸ் பரவிவிட்டது. இவற்றில் அதிகளவாக காணப்படுவது இந்த புதிய மாறுபாடாகும். உலக சுகாதார ஸ்தாபனம் ஏனைய நாடுகளின் உதவியோடு கோவிட் தொடர்பான எதிர்ப்பு குரல்களை முன்வைத்து வருகின்றது. அதற்கமைய செப்டம்பர் 18 வரை நாடு முடக்கப்பட்டால் 7500 உயிர்களை காப்பாற்ற முடியும் என்றும், அக்டோபர் 3 வரை நாடு முடக்கப்படுமானால் மேலும் 10,000 உயிர்களை பாதுகாக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை நாம் நேற்றைய தினமும் சுட்டிக்காட்டியிருந்தோம், இன்றும் சுட்டிக்காட்டுகின்றோம். எனவே குறிப்பிட்ட கால வரையறைக்கு நாடு முடக்கப்படுமானால் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை காத்துக்கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார். செல்வந்த நாடுகளில் பின்பற்றப்பட்டு வரும் கோவிட் கட்டுப்பாட்டு முறையை இலங்கையில் அமல்படுத்த முடியாது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கோவிட் பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவதில் சில செல்வந்த நாடுகள் முன்னெடுக்கும் திட்டங்கள் இலங்கைக்கு பொருத்தமானதல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோவிட் பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு நாட்டை முடக்குமாறு பல்வேறு தரப்பினரும் விடுத்து வரும் கோரிக்கைகள் குறித்து அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டை முடக்கினாலும் மாதாந்த சம்பளம் பெறுவோர் சம்பளம் பெற்றுக்கொள்வார்கள். எனினும் நாளாந்த கூலி தொழிலாளர்களும் அன்றாடம் உழைப்பை நம்பி இருப்போரும் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்களினால் நீண்ட நாட்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. கூலி தொழிலாளிகள் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகளுக்காக யாரும் இங்கே குரல் கொடுப்பதில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் கோவிட் பெருந்தொற்றை கட்டுப்படுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வர்த்தகர்கள் தாம் விரும்பிய விலைக்கு பொருட்களை விற்பனை செய்வார்களாயின் அரசாங்கமும் அமைச்சரவையும் எதற்கு? அத்தியாவசிய பொருட்களின் விலை சரிதியாக அதிகரித்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை உறங்கிக் கொண்டிருக்கின்றது. நாட்டில் இதே நிலைமை தொடருமாயின் கொரோனா தொற்றினால் மாத்திரமின்றி மக்கள் பட்டினியால் சாகும் நிலைமையும் ஏற்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், அத்தியாவசிய பொருட்களின் விலைகளானது தற்போதும் சரிதியாக அதிகரித்து செல்கின்றது. இலங்கையின் வருடாந்த சீன இறக்குமதி 3 லட்சம் மெட்ரிக் டன் ஆகும். ஆனால் அரசாங்கத்தினால் இறக்குமதி வரி சலுகை அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் 6,50,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டது. இதனால் அரசாங்கத்திற்கு 1 கிராம் சீனிக்கு 49.75 ரூபாய் வரி வருமானம் குறைவடைந்தது. மொத்தமாக 1,590 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. அதன் பின்னர் கடந்த 3 மாதங்களாக சீனி இறக்குமதி செய்யப்படவில்லை. அவ்வாறு இருக்க தற்போது ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விலைகளில் சீனி விற்பனை செய்யப்படுவது இவ்வாறு.
வரிகுறைப்பின் போது இறக்குமதி செய்யப்பட்ட சீனியின் விலை எதற்காக சரமாரியாக அதிகரிக்கப்படுகின்றது? வரி சலுகையின் மூலம் நுகர்வோரும் நன்மை கிடைத்ததா? நாட்டில் இவ்வாறான நிலைமை காணப்படுகின்ற போது நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை நித்திரை கொள்கின்றதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டில் 2 தடவைகளும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7 மில்லியனை கடந்துள்ளதாக அமைச்சர் கெஹலி ரம்புக்கல தெரிவித்துள்ளார். இதற்குமே எதிர்வரும் அக்டோபர் மாத நடுப்பகுதியில் நாட்டின் மொத்த சனத்தொகையில் 60% தடுப்பூசியை செலுத்தும் இலக்கை அடைய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் நேற்றைய தினம் 188,052 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவு மிக வேகமாக தடுப்பூசி செலுத்தும் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் மக்கள் ஒத்துழைக்கும் பட்சத்தில் அனைவருக்கும் விரைந்து தடுப்பூசிகளை செலுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தாமதமான எக்ஸ்போ 2020 வர்த்தக கண்காட்சியை துபாய் நடத்துவதற்கு 1 மாதத்துக்கு முன்னர் நாளை திங்கட்கிழமை முதல் கோவிட் தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி போடப்பட்ட அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் விசா வழங்கும் நடைமுறையை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. அந்நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கள் குறைந்துள்ள நிலையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரத்தில் 1,000 தொற்றாளர்கள் முதன்முறையாக பதிவாகியிருந்தனர். உலக சுகாதார நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அஸ்ட்ராசெனகா, ஜான்சன் அண்ட் ஜான்சன், மொடர்னா, ஃபைசர், பயோஎன்டெக், சினோஃபார்ம் மற்றும் சினோவாக் ஆகிய COVID-19 தடுப்பூசிகளில் ஏதாவது ஒன்றை முழுமையாக செலுத்தியிருப்பவர்கள் தங்களுடைய தடுப்பூசி செலுத்தப்பட்ட விவரங்களை உறுதிப்படுத்தி அந்த அட்டையை காண்பிப்பதன் ஊடாக விசாபர தகுதியுடையவர்களாக மாறலாம் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரத்திலிருந்து மக்களுக்கு சலுகை விலையில் சீனியை வழங்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. கோவிட் வைரஸ் தொற்றுக்கு மத்தியில் சில வர்த்தகர்கள் செயற்கையான வகையில் சீனி தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி விலையை அதிகரித்திருப்பதாக ராயாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். இவ்வாறான வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்காக 2003 நிறைவேற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தற்காலத்துக்கு பொருத்தமான வகையில் மறுசீரமைக்கப்படும் என ராயாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண மேலும் கூறியுள்ளார். நிதியமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த வாரத்தில் இருந்து மக்களுக்கு சலுகை விலையில் சீனி வழங்கும் வேலை திட்டம் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திலிருந்து பிரிந்து அடுத்து வரும் தேர்தலில் புதிய அரசியல் கூட்டணியாக போட்டியிட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானம் எடுத்துள்ளது. அந்த கட்சியின் மத்திய செயற்குழாண்மையில் கூடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிய வந்துள்ளது. மேலும் மக்கள் முன்னணி அல்லது ஐக்கிய முன்னணி என்ற பெயரில் பெரும்பாலும் கூட்டணி ஆரம்பிக்கப்படும் என்றும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது. மகியங்கனை தம்பான ஆதிவாசிகள் கிராமம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் உள்ள 115 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனையில் 40 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆதிவாசிகள் சமூகத்தின் தலைவர் ஊருவருகே வன்னிலாகே அத்தோவின் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு வைரஸ் தொற்றியுள்ளது. இவர்களில் சிலர் சிகிச்சைக்காக மகியங்கனை வைத்தியசாலையில் கொரோனா சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் ஏனையவர்களுக்கும் PCR பரிசோதனை எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றினால் உயிரிழந்த சிரேஷ்ட சட்டத்தரணியும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான KV தவராசாவின் மனைவி கௌரி சங்கர் தவராசாவின் இறுதிக்கிரியைகள் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளன. இன்று காலை பொருளை பொதுமயானத்தில் இறுதிக்கிரியைகள் இடம்பெற்றன. இதன்போது மேல்நீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதியரசர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் நீதிபதிகள், சமூக ஆர்வலர்கள் உட்பட பெரும்பாலானோர் திருமதி கௌரி சங்கர் தவராசாவின் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டு அவருக்கு தமது இறுதி அஞ்சலியை செலுத்தியுள்ளனர். கடல் மார்க்கமாக இலங்கை தமிழர்கள் சிலர் தமிழகத்திற்குள் ஊடுருவியதாக உளவுத்துறை தகவல் அளித்ததைத் தொடர்ந்து தமிழகம் மற்றும் கேரள கடற்கரைகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வடக்கிலிருந்து மீன்பிடி படகுகளில் பயணம் செய்து தமிழகத்திற்குள் அந்த குழுவினர் ஊடுருவி இருப்பதாக உளவுத்துறை தகவல்கள் அளித்துள்ளது. தமிழகத்திற்குள் நுழைந்த அவர்கள் தரை வழியாக கேரளாவின் கொச்சிக்கு சென்று அங்கிருந்து படகுகளின் மூலம் வெளிநாட்டு பயணம் செய்ய உள்ளதாக உளவுத்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து தமிழகம் மற்றும் கேரள கடற்கரைகளில் கடலோர போலீசாருடன் கடலோர காவல் படையினரும் இணைந்து தீவிர ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளையும் இலங்கை நிலவரங்களையும் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.